إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار جميع الكلية எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனின் கருள் பொங்கும் ரமலானுடைய மாதத்தின் மூன்றாவது 10 நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் இந்த ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு நிறைவேறுவதற்கு குறிப்பிட்ட தினங்களே உள்ளன. இந்த நிலையில் நாம் எல்லோரும் அதிகம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்த பல்வேறு இறைவனுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல தீமைகள், அதற்காக பிழை கொடுக்க தேட வேண்டிய அந்த விஷயங்களில் கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இறைவனிடத்தில் நாம் எவ்வாறு பாவமளிப்பு தேட வேண்டும், மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் இயல்புகளையே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய தவறுகள், அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்றாடுகின்ற பொழுது எவ்வாறு நம்முடைய பாவமன்னிப்பு கோரல் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக மனிதன் என்று சொன்னால் அவன் தவறிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு சொன்னால், ஒரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனும் பாவமே செய்யவில்லை என்று சொன்னார். இறைவனுக்கு மாறு செய்யாத, இறைவனுக்கு தீங்கிழைக்காத ஒரு சமுதாயமாக முழு சமுதாயமும் முழு உலகமும் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஆமீன் அந்த சமுதாயத்தை அழித்து விடுவான். அதாவது தீமையே செய்யாமல் முழு உலக மக்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் இறைவனுக்கு தேவையில்லை என்கின்ற அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதாவது பாவம் இழைக்கக்கூடிய சமுதாயம் இறைவனுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அது நியாயமானது. இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், இறைவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் தேவையில்லை என்று சொல்லி இறைவனுடைய தண்டனைகள் இறக்கி அந்த சமுதாய மக்களை இறைவன் அழிக்கிறான் என்று சொன்னால் அப்படியும் அல்லாஹ் ஒரு குர்ஆனில் அழித்திருக்கிறான். ஆனால் அது கூட ஒரு வகையில் நியாயம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமியிலே இறைவனுக்கு மாறு செய்யாத முழு உலகமும் இறைவனுக்கு மாறு செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. வல்லதி நஃப்ஸி பியதி, யாருடைய உயிர் இறைவனுடைய கரத்தின் மீது இருக்கிறதோ, என்னுடைய உயிர் எந்த இறைவனின் கையில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இறைவனின் மீது ஆணையாக லவுனம் துதுனிபு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால், பாவம் செய்யாதவர்களாக இந்த சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்துவிட்டு எந்த சமூகம்
தீங்கிழைக்காதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அழைத்துவிட்டு வலஜா பிகௌமின் வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எப்படிப்பட்டவர்கள் எதுனி கூட அவர்கள் தீங்கிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு வயஸ்தூன் அல்லாஹ் அவர்கள் செய்த அநியாயத்திற்காக அவர்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரேமுறுக்க தேடுவார்கள். அல்லாஹும் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். அப்படியானால் இந்த செய்தியில் இறைவன் எதை நமக்கு உணர்த்துகிறான் சொன்னார். மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது தீமை செய்யாத சமூகத்தை அல்லாஹ் அழித்து விடுவான் சொன்னார். தீமை செய்யக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் அல்லாஹ் விரும்புகிறான் அதை விரும்பவில்லை. தீமை செய்யக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. தீமை செய்துவிட்டு அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்களே அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். தவறு வைக்கக்கூடிய பாவிகளை இறைவன் நேசிக்கவில்லை. தான் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிராயச்சித்தம் தேடுகிறாரே அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ரப்பனாலே மன்னிக்கவும் செய்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் இறைவன் யாரை விரும்புகிறான்? அவன் செய்த தவறுக்காக வேண்டி இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதை இறைவன் விரும்புகிறான். அப்படி பிரார்த்திக்க கூடியவர்களை மன்னிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் மன்னிப்பை நேசிக்கக்கூடியவன் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோமே. இறைவன் பாவத்தை நேசிக்கவில்லை, பாவிகளை நேசிக்கவில்லை. பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தக்கூடிய அடியாளை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த அடியாளை மன்னிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறுகிய நாட்கள் நம்முடைய தீமைகள் என்று எடுத்து பார்த்தோம் சொன்னால் எண்ணிலடங்காத தீமைகள். அந்த தீமைகளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதற்கென்று நாம் ஒதுக்கிய நாட்கள் என்று பார்த்தால் இந்த ரமலான் மாதம் மாத்திரம். நன்மைகள் செய்வதற்காக வேண்டி நாம் ஒதுக்கினாலும் சரி, தீமைகளில் இருந்து விலகி நடப்பதற்காக வேண்டி நாம் நாட்களை ஒதுக்கினாலும் சரி, நாம் செய்த தீமைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரேமுறக்க தேடுவதற்காக வேண்டி நாட்களை ஒதுக்கினாலும் சரி, எல்லாம் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒரு மாதம் தான். ஏழை நாட்களை தீமைகள் செய்வது என்ன, நன்மைகள் செய்யாதிருப்பது என்ன, செய்ய தீமைகளை அலட்சியப்படுத்துவது என்ன, எஞ்சிய 11 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சொன்னா முழுக்க முழுக்க இறைவனை மறந்தவர்களாக, வணக்க வழிபாடுகளிலிருந்தும் விலகியவர்களாக, செய்யக்கூடிய தவறுகளுக்கு வருந்தாதவர்களாக, செய்யக்கூடிய தவறுகளுக்கு வருந்தி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, நாம ஒட்டுமொத்த ஒரு ஆண்டில் நன்மை செய்வதற்காக இருந்தாலும் சரி, தீமைகளிலிருந்து விலகுவதற்காக இருந்தாலும் சரி, செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தாலும் சரி, இந்த ரமலானை தான் தேர்வு செய்து வந்திருக்கிறோம் சொன்னார். நம்ம எண்ணற்ற தீமைகள் கோடான கோடி தீமைகளை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தீமைகளுக்காக மன்னிப்பு தேடக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதாக நாம் நேரம் இருக்கிறோம். எனவே அன்றாடம் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியாளை நேசிக்கிறார். அவருடைய அந்த செயலை கண்டு இறைவன் ஆனந்தமடைகிறான். ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டு உடனே அந்த தவறுக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறானே, இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனந்தமடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் சொல்வதை பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்தீஹி, தன்னுடைய அடியான் அவன் செய்த தவறுக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது இவனை பார்த்து இறைவன் மிகவும் ஆனந்தம் அடைகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான் என்பதாக சொன்னார்களே. அஷத்து ஃபரஹன், கடுமையான சந்தோஷம். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட உதாரணம்? ஒரு மனிதன் பாலைவனத்திலே பயணம் செய்தான். ஒட்டகத்திலே அவளுக்கு தேவையான உணவு, தண்ணீர்,
எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதன் ஒரு இடத்திலே அவன் களைத்து போய் களை பார்வதற்காக வேண்டி இலை பார்வதற்காக வேண்டி ஒரு இடத்திலே அந்த ஒட்டகத்தை கட்டிவிட்டு அவன் உறங்குகிறான். இப்படி உறங்கியவன் விழித்து பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய ஒட்டகமும் அங்கில்லை, அவன் ஒட்டகத்தில் வைத்த எந்த ஒரு பொருளும் உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அவன் ஏற்றி வைத்த அனைத்து பொருளோடும் ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. மிகவும் அவன் வியர்த்தி போய் மிகவும் கவலையுற்றவனாக பதட்டப்பட்டவனாக அவன் சுட்டி சுட்டி திரிந்து அவனுடைய ஒட்டகத்தை தேடுகிறான். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அது? நாம ஒரு பொருளை தொலைச்சுட்டோம் வைங்க, ஒரு பொருள் நமக்கு நமக்குரிய ஒரு பொருள் தொலைந்து விட்டது, நாம கையில பரிசு வைத்திருந்த ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் காணாம போச்சுன்னு வைங்க, திரும்ப நம்ம தேடி தேடி அலைஞ்சி பார்த்தோம் சொன்னா அந்த பரிசு நமக்கு கிடைக்கிறது, 10 லட்சம் ரூபாய் உள்ள அந்த நம்மளுடைய பொருள் வந்து கிடைத்து விட்டதுன்னு சொன்னா அதை திறந்து பார்க்கின்ற பொழுது நாம என்ன நினைப்போம்? அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படி இருக்குது, ஆனால் வேற வேற பொருள்கள் அதுல இருந்து காணாமல் போயிடுச்சு. 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் சேர்த்து இன்னும் சில பொருள்கள் சாமான்கள் வைத்திருந்தோம் வைங்க, அந்த சாமான காணோம், நாம என்ன நினைப்போம்? அது போனா பரவாயில்ல, எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு நினைப்போம் இல்லையா? அந்த மனிதர்களுக்கு பாலைவனத்தில் ஒரு மனிதர் அவருடைய தேவையான உணவு தேவை தண்ணீர் தேவை அனைத்தோடும் அவருடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. மிகவும் கவலையோடு அவர் தேடி திரிகிறார், தேடி தேடி திரிந்து திரும்பவும் அவர் களைத்து போய் மறுபடியும் அவர் உறங்குகிறார். தேடி தேடி அந்த அந்த கலப்பு வந்து திருமணம் செஞ்சு தோப்போதிச்சு திருவரசியலாக தூங்குகிறார். தூங்கி விழித்து பார்த்தார் சொன்னால் அந்த இடத்துல அப்படியே அந்த ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது, என்னென்ன வைத்திருந்தாலும் அனைத்தும் இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். நாம இன்னைக்கு ஒரு இடத்துல தொடங்கி போயிட்டோம், நம்முடைய வாகனங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு சொன்னா கூட நாம அதை விட்டு வேற யாரோ வேலை செஞ்சிடுவோம், நாங்க போகக்கூடிய வேற ஆட்களை வண்டியை மறைச்சு நாம ஏறி விட்டு கேட்டு போயிடுவோம். ஆனா பாலைவனத்துல அதெல்லாம் சாத்தியமா? அந்த ஒட்டகம் இல்லை என்று சொன்னா மரணம் தான் என்கின்ற அளவு கொண்டார் நிலை பாலைவனம். மனித சஞ்சாரங்கள் இல்லாத ஒரு இடம், ஒட்டகத்தை தவிர வேற எதுவுமே பயணம் செய்ய முடியாத ஒரு பாலைவனம். அப்படிப்பட்ட பாலைவனத்தில் அவருடைய வாகனம் குறைந்து விட்டது, அவருடைய உணவு குறைந்து விட்டது, தண்ணீர் குறைந்து விட்டது. விழித்து பார்க்கிறார், அவர் கெட்டிய அதே இடத்தில் ஒட்டகம் நிற்கிறது, தண்ணீர் இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைவார், மிகப்பெரிய சந்தோஷத்துல, மிகப்பெரிய ஆனந்தத்தில் அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, இறைவா நீதான் என்னுடைய அடிமை, நான் உடைய எஜமான் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்துல இறைவனை புகழ வந்த அவர் வார்த்தை தருமாறி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதாவது இறைவா நீ தான் எஜமான், நான் தான் உன்னுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய அவர் அப்படியே நேர் மாற்றமாக நீ தான் என்னுடைய அடிமை, நான் தான் உன்னுடைய எஜமான் மாற்றி சொல்றார். சந்தோஷத்துல சில நேரத்துல ஒரு மனிதருக்கு வந்து அவர் விதமான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சுதான் சொன்னார், நம்ம கூட சொல்ற தலகால் முடியாம அலையினு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் அந்த மனிதனுடைய வார்த்தை கூட மாறி வருகிறது, நீதான் என்னுடைய எஜமான் என்று சொல்வதற்கு காரணமாக நீதான் என்னுடைய அடிமை, நான் உடைய எஜமான் சொல்லிட்டார். இந்த அடியால் எந்த அளவிற்கு சந்தோஷத்தில் இருக்கிறாரோ, எந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் இருக்கிறாரோ, இதைவிட கடுமையான மகிழ்ச்சி இறைவனுக்கு இருக்கிறது. எந்த விஷயத்தில் ஒரு அடியால் தீங்கிழைத்து விட்டு பாவம் செய்துவிட்டு அந்த தீமைக்காக அவர் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையெழுந்து பொழுது அந்த அடியாளை பார்த்து இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் சொன்னார். இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்திலே நம்மிடத்தில் இருக்கிறது சொன்னார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இறைவனுக்கு ஏற்படுத்தணுமா இல்லையா? இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில் எத்தனையோ வகையான மகிழ்ச்சிகளை அல்லாஹ் இருப்பதாக நமக்கு தருகிறான், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே தந்திருக்கிறான் சொன்னார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மிடத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் சொன்னார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? அப்படியானால் அல்லாஹ்விடத்திலே அன்றாடம் கையேந்தி நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு எப்படி தேடணும்? முதல்ல நாம செய்யக்கூடிய தவறை நாம் தவறுதான் செய்து
என்பதை உணர்ந்து அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனிதனுடைய இயல்புடன் தெரியுமா, என்னதான் அவன் தவறு செய்தாலும் சரி, தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனநிலையும் மனிதன் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவன் செய்த தவறை நியாயப்படுத்த தான் முனைகிறான். இது மனிதனுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களுடைய அந்த தவறுகளை அவன் இறைவனிடத்தில் மன்னிப்பு கோருகின்ற பொழுது எப்பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் சொன்னால், தான் செய்த தவறை தவறுதான் என்று முதலில் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு சரணாகி அடைகிறேன், அநியாயம் பாவமளிப்பு தேடுகின்ற பொழுது
அப்படிதான் தேடுமாறு அல்லாஹ் கட்டளை எழுதுறார். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு செய்த ஒரே ஒரு தவறு, நாம வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறுன்னு எடுத்து பார்த்தா இந்த உலகத்துல யாருமே அவர் செய்த மூணாவது தவறு இரண்டாவது தவறுன்னு யாருமே காட்டவே முடியாது. ஒரே ஒரு தவறத்தை சொல்லி காட்டான். ஒரு மரத்தின் அருகில் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் சொன்னார். சைத்தானுடைய சரிவலைகளுக்கு சூழ்ச்சிகளுக்கு மயங்கிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றவர்கள் அந்த மரத்தின் அருகில் நெருங்கினார்கள். இந்த தவறுக்காக எப்படி மன்னிப்பு தேவைன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். இறைவன் இந்த உலகத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையின் மூலமாக உலக மக்கள் அனைவர்களும் என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டுமானால் இப்படித்தான் கூற வேண்டும் என்று நமக்கு ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் கட்டுத்தருகிறார். ஃபதலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஃபதாப அலைஹி, அதை கொண்டு அவர் பாவ மன்னிப்பு தேடினார். அது என்ன பிரார்த்தனை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன? இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்திருக்கேன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்திருக்கோம். என்னை நீ மன்னித்து, எங்களை நீ மன்னித்து, எங்களுக்கு நீ கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளா ஆகிடுவோம். இறைவா, இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தது யார்? இறைவன். இறைவன் சொல்லி கூறுகிறார், நீங்க செஞ்ச தவறுக்காக பூமிக்கு போயிட்டீங்க, பூமிக்கு உங்களை நான் அனுப்பிவிட்டேன். நீங்கள் அந்த தவறுக்காக என்னிடத்தில் எவ்வாறு மன்னிப்பு தேட வேண்டும் என்று தெரியுமான்னு சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அந்த கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையும் ஒன்று, இறைவா ரப்பனா இன்னா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்திருக்கிறோம். முதல்ல ஒப்புக்கொள்றதா அதுல வருது. முதல்ல நாம சரண்டர் ஆகும், சரணாகதி அடைகிறோம். இறைவா, நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் செய்துவிட்டேன், நான் தவறு இழைத்து விட்டேன், நீ என்னை மன்னிக்கிறோளே என்று சொன்னால், நீ எங்களை கருணை கொண்டு பார்க்கிறோளே என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாதியா ஆகிடுவோம் ரஹ்மானே என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எங்களிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனை இருக்கிற அந்த வாசகம் அற்புதமானது. அந்த வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம், தவறை ஒப்புக்கொள்ளணும், தீமையை ஒப்புக்கொள்ளணும். நான் தவறு செஞ்சேன், தெரியாம இருக்கிறது, நான் செய்துவிட்டேன், என்னிடத்தில் தவறு இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவமளிப்பு போயினால் அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். இவ்வளவுதான் நபிமார்களுடைய பிரார்த்தனை என்று பாருங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரிந்தார். இறைவனிடத்திலே கோபித்துக் கொண்டு சென்ற ஒரு காரணத்திற்காக இறைவன் அவர்களை தண்டிக்கின்றான். மீனுடைய வயிற்றில் வைத்து அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? நமக்கெல்லாம் தெரியும், நிறைய தாய்மார்களுக்கு கூட தெரியும், பிரசவ வேதனை வழி நேரத்துல கூட சிலர்கள் துவாவை வந்து சொல்லி கொடுப்பாங்க. பிரசவ காலத்துல அந்த வழியில இருக்கும்போது இந்த துவாவை சொல்லி கொடுப்பாங்க, இந்த ஓதுமான்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நம்மில் பலருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? யூசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீண் வயசில் இருந்து சொன்னார்கள், லா இலாஹா இல்லா அந்த சுபஹான, இறைவா நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், நான் அநியாயம் செய்திருக்கேன். முதல்ல நாம் எடுத்து வைக்க வேண்டிய விஷயம், இறைவா எனக்கு இதற்கா அதத்தா இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி நம்முடைய தேவைகளை முதலில் நாம் வந்து அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்தாமல் இறைவனுக்கு நாம் செய்துவிட்ட அநியாயத்தையும் துரோகத்தையும் தீமைகளையும் அல்லாஹ்விடத்திலே முன்னிறுத்தி, இறைவா இப்படி எல்லாம் உனக்கு நான் தவறு செய்துவிட்டேன், தெரிந்து செய்துவிட்டேன், தெரியாமல் செய்துவிட்டேன், ரகசியத்தில் செய்தேன், பரகசியத்தில் செய்தேன், இறைவா நீ என்னை மன்னித்துவிடு என்று முதலில் நாம் செய்த தவறுக்காக அதை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் வருந்துகிற அந்த செய்தியை தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்கள் மீன் வயிற்றில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். லா இலாஹா இல்லா அந்த சுபஹான, இறைவா நீ தூய்மையானவன், இன்னைக்கு துமினல் ஆலமீ, நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டினார் இப்படி மாத்திரம் அவர் இடத்துல பிரார்த்தனை செஞ்சு அவர் தவற ஒப்புக்கொண்டு அவர் தவற ஒப்புக்கொள்ளாமல் பிரார்த்தனை செய்யாமல் அவர் இருந்திருந்தால் வருகிறோம் மறுமை வருகின்ற வரையிலும் இந்த உலக
உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்று சொன்னார். தவறு செய்யக்கூடிய இயல்புடையவராக இருக்கக்கூடிய மனிதன் தான் தவறை ஒப்புக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவமளிப்பு தேடுகின்ற பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதைத்தான் நபீன் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட அவர்களுடைய மனைவிக்கு ஒரு நேரத்தில் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நீண்ட சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரு இட்டுக்கெட்ட அவதூறு. அந்த அவதூறு மக்கள் எல்லாம் சொன்ன பொழுது அவர் கெட்டு போய்விட்டார், அவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்லி ஆயிஷா ராகி பத்தினியான அந்த பெண் மீது ஒரு அபாண்டத்தை அந்த சமூகம் சுமத்துகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்துல ஆயிஷா ராகி வந்து நிற்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தெரியுமா? யா ஆயிஷா, ஆயிஷாவே இன்னஹு பலகனி அன்க கதா வ கதா, உன்னை பற்றி இப்படி இப்படி எல்லாம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபயின் குந்தி பரியத்தன், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் விலகியவர்கள் நீங்கியவர்கள் என்று சொன்னால் ஃபஸலு பர்ரியுக்கல்லா, அல்லாஹ் உங்களை தூய்மையானவன் என்று அல்லாஹ் உங்களை பறைசாற்றுவான். நீங்கள் சுத்தமானவன் தான், நீங்கள் தூய்மையானவன் தான் என்பதை அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், பறைசாற்றுவான் என்று சொல்லிவிட்டு திரும்ப சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.